Namaskaram. Shaivam, Vainavam, Shaktam. இப்படி நம்முடைய பாரத தேசத்தில் பல மதங்கள், இவற்றுக்குள் சண்டைகள் இருந்தனவா? இருந்தன. ஏன் இருந்தன? இருந்தால் தப்பா? ஏனென்றால் இந்த மதம் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்ள பார்த்தது என்று சிலர் குற்றம் சாட்டலாம். கண்டிப்பாக இல்லை. இல்லையே, ஒரு சில மன்னர்கள், சைவ மன்னர்கள் வைணவ கோயில்களை அழித்ததோ, வைணவ மன்னர்கள் சைவ கோயில்களை அழிக்க பார்த்ததோ, இவையெல்லாம் நடந்திருக்கின்றனவே. அப்படி இருக்கும்போது சண்டைதானே, இதில் என்ன சிறப்பு? எப்படி ஒற்றுமை இருந்தது? இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சனாதன தர்மம், பிற்காலத்தில் இடப்பட்ட பெயரான ஹிந்து தர்மம் என்று எப்படி சொல்லிக்கொள்ளலாம்? ஒரு தர்மத்தை ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் சண்டை இருந்திருக்க கூடாதே. எப்ப சண்டை இருந்ததோ அப்ப நீங்கள் எல்லாம் வெவ்வேறு. இந்த வெவ்வேறு என்று சொல்ல பார்ப்பதே பிரிப்பதற்காகத்தான். ஒன்றில்லை ஒன்றில்லை என்று சொல்லி ஒற்றுமையாக இருப்பவர்களையும் இல்லாமல் ஆக்குவதற்காக. இதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்து மதம்ங்கிற பெயரிடப்பட்டு அது மதம் என்பதும் நம் அரசியல் சாசனத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லாவற்றுக்கும் சாசனத்தை சொல்பவர்கள் இதற்கும் அதைத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு குறம். நான் சாஸ்திரப்படியே பதில் பார்ப்போம். சிப்ளிங் ரைவல்ரி என்பது உண்டா இல்லையா? அண்ணன் தம்பிகளுக்குள், அக்கா தம்பிகளுக்குள் அன்றும் சரி இன்றும் சரி ஒரு போட்டி, சர்ச்சை, பொறாமை, சண்டை, இவை உண்டா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். கசின்ஸுக்குள்ளே ஒன்று விட்ட ரெண்டு விட்ட சகோதரர்கள் சகோதரிகள், இவர்களுக்குள் மனத்தாங்கலே இல்லையா? இருக்கிறது. அதற்காக பிறப்போ இறப்போ கல்யாணமோ காட்சியோ எது இருந்தாலும் விட்டு கொடுப்பார்களா? கண்டிப்பாக போய் நிற்போம். ஏதாவது துளி சண்டையெல்லாம் சரியாக போவது கூட இந்த சண்டையின் போதும் இறப்பும் போதும் பிறப்பின் போதும் தான். பத்திரிகை வைத்து கூப்பிட்டு இருந்தால் போயிருப்பேன், கூப்பிடாமல் விட்டு விட்டானே, வெகுநாள் பகையை நினைத்துக் கொண்டிருக்கிறானே என்று கூட சொல்லி சமாதானமாக போயிருக்கிறோம். அதனால் இது ஒன்றும் புதியதல்ல. இது ஒரு இன்டர்னல் மேட்டர். பாலிட்டிக்ஸ் கட்சிகள்னு வரும்போது மட்டும் எத்தனையோ உட்கட்சி பூசல். அடுத்த கட்சிக்காரரை கேட்டால் அது அவர்களுடைய இன்டர்னல் மேட்டர், உள்கட்சி விவகாரம், நாங்கள் தலையிடக்கூடாது, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம், இப்படித்தானே சொல்லப்படுகிறது. ஏன், அந்த நியாயம் இங்கு கிடையாதா? இது மட்டும் உள்துறை விவகாரம் இல்லையா? அது நம்முடைய ஜீயர் சுவாமிகள், மடாதிபதிகள், ஆதீனங்கள் இவர்கள் பேச வேண்டியதே தவிர, இதை பற்றியே கவலை இல்லாதவர்கள், இதற்கு வெளியே இருப்பவர்கள் இதை பத்தி பேசி ஆகப்போவது ஒன்றும் இல்லை. மற்றொரு கோணமும் சொல்லுகிறேன். இது சைவமா வைணவமா, ரெண்டும் சேர்ந்து ஹிந்துவா, அங்கமா, பகுதியா, என்ன என்று கேட்கலாம். நம்ம இப்பெல்லாம் எங்கு போகணும்னாலும் நம்ம கைபேசியிலே ஒரு மேப் போட்டு பார்க்கிறோம். அதுல ஜூம் இன் ஜூம் அவுட் உண்டா இல்லையா? சென்னையிலிருந்து தில்லி அப்படின்னு போடுங்கள், ரொம்ப தூரம் இல்லையா? ஆனால் வழியில் இருக்கிற பல ஊர்களை காட்டாது. சென்னை தெரியும், தில்லி தெரியும். உடனே வழியில் இருக்கிற ஊரெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிடலாமா? அல்லது அடுத்தது, இல்லை இல்லை, சென்னையிலிருந்து நாகப்பூர்னு போடுவோம், சென்னையிலிருந்து நெல்லூர், ரேணிகுண்டா, ஏதோ ஒன்று போடுவோம். போட்டவுடன் வழியில் இருக்கிற எல்லா ஊர்களையும் காட்டும். டெல்லி காட்டாது. டெல்லி இல்லை என்று ஆகிவிடுமா? ஜூம் இன் ஆகும்போது சிலது தெரியும், சிலது தெரியாது. ஜூம் அவுட் ஆகும்போது சிலது தெரியும், சிலது தெரியாது. பாரதம் என்று காட்டும். சென்னையிலிருந்து தில்லின்னு போட்டால் யாரோ தர் அமெரிக்காலேருந்து போடுறாருன்னு வைத்துக் கொள்வோம், அது எவ்வளவு பெருசு காட்டும்? நான் இந்தியாவிலிருந்து கொண்டு சென்னையிலிருந்து நெல்லூர்னு போட்டால் அது எவ்வளவு டீடைல்ஸ் காட்டும்? அதே போல சட்டென்று ஹிந்து தர்மம் தெரியவில்லையே, கண்ணுக்கு தெரியவில்லையே என்றால் ரொம்ப ஜூம் இன் பண்ணி போயிருக்கிறோம். நான் வைணவத்தை பத்தியும் சைவத்தை பத்தியும் பேசும்போது தனித்தனியே அதை நான் கடைபிடிப்பவன், அதனுடைய டீட்டெயில் தான் என் கண்ணில் படும், அதற்காக சண்டையும் போடுவேன். ஆனால் இந்த சண்டை ஒத்தரை ஒத்தரை அழிக்க அல்ல, ஒத்தரும் ஒத்தரும் தனித்தனியா வளருவதற்காக. குழந்தைகளே அப்படித்தானே வீட்டில் வளருகிறார்கள். அண்ணன் தம்பி சண்டை இருந்தது இல்லையா?
குழந்தைகளுக்குள் மார்க் வாங்குவதில் போட்டி இருக்கலையா? ஆனால் நம்ம பெண்ணோ பிள்ளையோ, அதோ அந்த எதிர்த்து வீட்டுக்கார பொண்ணு இந்த இவ்வளவு மார்க் வாங்கினாள், நீயே வாங்கவில்லை என்றால் பொண்ணு உடனே என்ன சொல்லுவாள்? அம்மா அப்பா நீங்கள் என்ன என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், எழுத்து வீடு அண்ட வீடு எல்லாம் என்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, இது நம்ம குடும்பத்து விஷயம், நீங்கள் திட்டலாம் நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இது உண்மையா இல்லையா? இதே தான் நம்முடைய சம்பிரதாயத்திலும், இதே தான் நம்முடைய மதத்திலும், இது உட்கட்சியான விவகாரம். நான் சொல்லிக் கொண்டிருந்தது, ஜூம் இன் பண்ணும் போது எப்படி தெரியும், ஜூம் அவுட் பண்ணால் என்ன தெரியும்? ஜூம் இன் பண்ணால் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் ஒவ்வொன்றும் தெரியும், ஜூம் அவுட் பண்ணால் சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் என்றுதான் புரியும். நியூக்ளியர் ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்லுகிறோமா? கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள், அதுதான் இப்போ அநேகமா எங்கும் காணப்படுகிறது. அவர்களுக்குள்ளதான் பேசிக் கொள்ளுகிறார்கள், முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள், பண்ணுகிறார்கள். அடுத்தது மாமனார் மாமியார் பெரியப்பா நாத்தனார் ஓராகத்தி அப்படி மெதுவா கசன்ஸ், இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலியா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா, அது எப்படி, இது அதற்குள் சேர்ந்ததா, அப்படியெல்லாம் பேசவே வேண்டாம். இது சின்ன ஃபேமிலி உண்மை, இந்த ஃபேமிலிக்கு உயிர் கொடுத்ததே அவ அப்பா அம்மா தானே, அவர்கள் சேர்ந்தது ஒன்று தான். இந்த மொத்த ஃபேமிலி, இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாம் சேர்த்தால் வெளி மனிதனுடைய கண்ணுக்கு என்ன என்று படும், ஓஹோ இது இவர்களுடைய ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஊர் பெயரையோ மொழி பெயரையோ ஏதோ ஒரு பெயரை சொல்லி அது அவர்கள் குடும்பம், அதிலிருந்து எட்டு பேர் வந்திருக்கிறார்கள்னு சொல்லுவார்கள். நாம் வீட்டுக்கு வந்தால் நாலு பேர் தான், மற்ற நாலு பேர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஆனால் வெளியில போகும்போது எல்லாரையும் சேர்த்து ஒரே பேர் சொல்லி தான் கூப்பிடுவார்கள். இந்த கான்செப்ட் இன்னைக்கு உலகத்தில் இருப்பது தானே. சைவம் வைணவன் பார்த்தால் அவரவருக்கு நியூக்ளியர் ஃபேமிலி, அது எல்லாவற்றையும் சேர்த்து ஹிந்து தர்மம்னு பார்த்தால் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இதுல என்ன நன்றாக புரியக்கூடியதுதான். எடுத்துக்கொண்டாலோ ஆந்திரத்துக்குள் எடுத்துக்கொண்டாலோ தனித்தனியாக கொங்கு தமிழ் வேறே, சென்னை தமிழ் வேறே, மதுரை தமிழ் வேறே, தஞ்சாவூர் தமிழ் வேறே, திருநெல்வேலி தமிழ் வேறே. நான் அப்படியே டெல்லிக்கு வேலைக்கு போகிறேன், அங்க என்ன தஞ்சாவூர் தமிழ் திருநெல்வேலி தமிழ்னா சொல்லுவார்கள் தமிழர்கள், அந்த நாளா இருந்தா மதராசி, இந்த நாளா இருந்தா தமிழர்கள்னு சொல்லலாம். இது இப்படியே கிளம்பி அமெரிக்கா கலிபோர்னியா போய் விடுகிறேன், அங்க என்ன சொல்லுவார்கள், தமிழர்கள்னு சொல்லலாம், இந்தியர்கள்னு சொல்லலாம், சவுத் இண்டியன்னு சொல்லுவார்கள். உடனே ஓஹோ சவுத் இண்டியன்னு சொன்னதுனால தமிழ் இல்லாமல் போய்விடுமா, நான் இங்க தமிழ்னு இருக்கிறதுக்காக நான் சவுத் இண்டியன் இல்லாத போய் விடுவேனா, எதுவும் இல்லாமல் போகாது. ஆனால் அதது சிறு பகுதியும் இருக்கும், அதை உள்ளடக்கி கொண்டிருக்கிற பெரிய பகுதியும் இருக்கும். இது இருக்கிறதுக்காக அது இல்லாமல் போகாது, அது இருந்ததுனாலே இது இல்லாமலும் போகாது. இந்த உண்மையை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளின்னு இருக்கும், அந்த பள்ளியில் பல வகுப்புகள், ஒரு வகுப்புகளுக்குள்ளேயே நாலு கட்சி இருக்கும், இது வந்து மல்லிகைப்பூ, இல்லை இது வந்து தாமரைப்பூ, இது வந்து விருட்சிப்பூ, அல்லது இது காவேரி, இது வைகை அப்படின்னு ஹவுசஸ் வச்சிருப்பார்கள். எதற்கு, அது ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்காக இருக்கட்டும், இல்லை ஆனுவல் டேக்கோ ஒரு போட்டி நடக்கும், அந்த போட்டி என அடுத்த வகுப்பை இல்லாமல் அடிப்பதற்கா, இல்லை, ஒவ்வொரு வகுப்பும் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. அதே போலத்தான் இங்கேயும் மற்றொன்றும் பார்ப்போமே. இதிலே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் பாரத தேசத்தின் கலாச்சாரம், அதுதான் பேசிக் ஃபேப்ரிக் அப்படின்னு இவ்வளவு தூரம் பேசுகிறோம். அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தை அதற்காக கொண்டாடித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு டைவர்ஸாக இருந்தாலும் யுனைட்டடாக இருக்கிறார்கள், அந்த கோணத்திலும் பார்க்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இப்படி பலதையும் நாம் பேசிக் கொண்டு போகலாம். ஒரு கிராமம் இருந்தால் கிராமத்துக்குள் பல வீடுகள் இருக்கும், பல தெருக்கள் இருக்கும். ஆனா அந்த கிராமத்தில் இருக்கிற தெருக்களை பத்தி எல்லாம் அவர் டெல்லிக்கு போனாலோ பாம்பேக்கு போனாலோ வராது, இந்த பக்கத்தவர் என்றுதான் பேசுவார்கள். அதனால் தனித்தனியே பார்த்து அதன்படிக்கு அவரவர் வாழ்வதும் உண்மை, அதற்குள் போட்டி இருக்கதும் வரவேற்க வேண்டும். அந்த போட்டியும் ஆக்கப்பூர்வமானது, வளருவதற்காக, ஒன்றை ஒன்று அழிப்பதற்காக அல்ல. மேலும் இது இத்தனையுமே உள் விவகாரங்கள், இதை பற்றி மற்ற பேர் பேசுவதில் அர்த்தமே இல்லை. மேலும் சாசன சட்டமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி பல கோணங்களிலும் பார்த்தால் நாம் ஒப்பிட்டு பார்க்கவோ அடுத்தவரை பத்தி பேசவோ இல்லை. இது நமக்குள் இருக்க வேண்டிய ஒத்தருக்கொத்தர் அண்ணன் தம்பி, எப்படியோ அப்படி. இல்லையே உள்ளே இந்த புத்தகத்தில் எல்லாம் சைவர்களை வைணவர்கள் வைத்து, வைணவர்கள் எல்லாம் சைவர்களை ஏசி, இதெல்லாம் நடந்திருக்கிறதே என்றால்
நடந்திருப்பதை பத்தி பேச வேண்டியது உள்ளே. என்ன நடந்தது? 100 அரசர்களுக்கு நடுவிலே யாரோ 2-3 அரசர்கள் இருக்கலாம், அது எதிலுமே நடக்கக்கூடியது. 2%, 3%, 5% யாரோ தனி மனிதர்கள் நடந்திருப்பார்கள். அதற்கு முன்னிருந்ததா பின்னிருந்ததா? எத்தனையோ இடத்தில் எவ்வளவோ சமய நல்லிணக்கத்தோட அத்தனை கோவில்களும் எழுப்பி இருக்கிறார்களே, அப்ப அவர்களெல்லாம் என்ன குறை? அரசர்கள் எழுப்பாமல் சேர சோழ பாண்டியர்கள் எழுப்பாமலா கோயில், பல்லவர்கள் எழுப்பாமலா கோயில், எத்தனையோ கோயில்களை எழுப்பி இருக்கிறார்கள். யாரோ ஓரிரண்டு மன்னர்கள் இருக்கலாம், அது எந்த துறையிலும் இருக்கக்கூடியதுதான், இதில் மட்டும்தான் இல்லை. அதனாலே பார்க்க வேண்டிய கண்ணோட்டம், நாம் எந்த கண் கொண்டு என்ன ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் இதெல்லாம். இது மற்ற பேர் புரிந்து கொள்ளல, நாம் புரிந்து கொள்வதற்காக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.